ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். இது நம்ம சேனல் ஏஆர் மாமி டைரிஸ். தேங்க்யூ ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்புரண்ட குழம்புக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் போர்ஷனாக எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து இதை ஊற வச்சிடலாம். அது கூடவே வந்து ஒரு 6 ரெட் சில்லிஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஊறட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊற. நெக்ஸ்ட் இப்போ இது 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் சில்லிஸை மட்டும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இதை மட்டும் நல்லா வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்தீங்கன்னா அரைச்சாச்சு. இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, நல்லா குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு தான் நீங்கள் அரைக்கணும். நான் அதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கறதுக்காக இதை நம்ம சேர்த்திக்கிறோம். அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் கட் பண்ணி. ஸோ சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நான் உருட்டி எடுத்திருக்கேன். இது ஒரு 15-17 உருண்டைகள் வரைக்கும் வரும். இப்போ நம்ம பருப்பு உருண்டை வந்து நம்ம செஞ்சிட்டோம். அடுத்ததாக குழம்புக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய குழம்பு ரெசிபிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் சூப்பராக வதங்கிருச்சு. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேங்காயை கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்திக்கலாம். ஸோ சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூட குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த மிக்சரை. அதுக்கப்புறமா வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ நம்ம குழம்புக்கான கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அதையும் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ கடுகு உளுந்து வந்து சூப்பராக வந்து பொரியட்டும்.
பொரிஞ்சதும் அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹாஃபாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுவும் நல்லா வந்து வதங்கட்டும். அது கூடவே வந்து ஒரு 1.5 தக்காளி அளவு நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அது கூட கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து மசிஞ்சு வரட்டும். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்ச கிரேவியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த குழம்பு வச்சதுக்கப்புறமா இந்த உருண்டையெல்லாம் போடும்போது அதையெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஸோ இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டைகளையாக வந்து இதில் சேர்த்திக்கலாம். ஸோ கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு சேர்த்திக்கோங்க. கரண்டியை போட்டு நல்லா வந்து கிண்டக்கூடாது. உருண்டைகளை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்து கொஞ்சமாக வந்து ஷேக் பண்ணிட்டு பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து தனித்தனியாக வந்து சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப பெரிய ஃபேவரைட். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ உருண்டைகள் வந்து நல்லா வெந்து மேலே எழும்பி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.